சூரிய பூஜை. சிவ பூஜையின் அங்கமாக சூரிய பூஜையையும் சொல்வர். விடியற் காலையில் நதிக்கரைக்கு சென்று மண்ணை கையால் எடுத்து ஏழு முறை உடம்பிலே பூசி நீராட வேண்டும். பின்னர் பலாச இலையால் நீர் எடுத்து சிரத்திலே தெளித்து கொள்ள வேண்டும். நீராடிய பிறகு புத்தாடை அணிந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு சுத்தமான ஓரிடத்தில் பசும் சாணம் கொண்டு மெழுகி கோலமிட்டு அதன் மீது செப்பு பாத்திரம் நீர் நிறைத்து வைக்க வேண்டும். தர்பை, சந்தனம், மலர் முதலான சாத்தி, எள்ளு, அரிசி தூவி அர்க்கியம் கொடுக்க வேண்டும். பின்னர் இல்லம் திரும்பி பிராணாயாமம் செய்து உள்ளத்தை புனிதமாக்கி கொண்டு கரண்யாசம் அங்கன்யாசத்தோடு உடலை புனிதமாக்கி மீண்டும் அர்க்கியம் கொடுக்க வேண்டும். மறுபடியும் பாத்திரத்திலே நீர் நிறைத்து பூஜைக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் மீது தெளித்து சூரிய மந்திரத்தை ஜபித்து இருக்கை கூப்பி வணங்கி பிரார்த்தித்து கொண்டு பீடத்திலே வண்ண பொடிகளால் எட்டிதழ்களுடன் கூடிய தாமரையை வரைந்து அதில் சூரியனை ஆவாகிக்க வேண்டும். பின்னர் தூபதீப நைவேத்தியம் ஆகிய ஷோடச உபசாரங்களால் வழிபட்டு வணங்க வேண்டும். ஹோமகுண்டத்தின் நடுவே அழலினிடையே சூரியனை ஆவாகித்து ஹோமம் செய்து சிவசூரியனை ஆன்மாவில் ஆவாகித்து பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு பூஜித்து வழிபடுவோர் நோயோடு வெம்பாவங்களும் நீங்கிட உத்தம புதல்வனை பெற்று செல்வத்தோடு சகல போகங்களையும் அனுபவிப்பர். உலக வாழ்வு முடிந்ததும் அவர்கள் பிறப்பாகிற நோய் விலகியவர்களாய் சூரியலோகத்தில் சென்று மகிழ்ந்து இருப்பர். கண்ணால் காணக்கூடியதாக இருப்பதாலும் சிவனுக்கு வாசஸ்தலமாக இருப்பதாலும் சிவன் அஷ்டமூர்த்தங்களில் ஒருவனாக இருப்பதாலும் சிவ பூஜையுடன் சூரியனையும் சிவபக்தர்கள் பூஜை செய்ய வேண்டும். தாமிர பாத்திரத்தில் அக்ஷதை, சந்தனம், சிவந்த புஷ்பம், எள்ளு, அருகம்புல், நாயுருவி முதலியவற்றை போட்டு சந்தன நீரை நவாக்ஷரியை கூறி பாத்திரத்தில் விட வேண்டும். கிழக்கு முகமாக இரு முழங்கால்களில் மண்டியிட்டு நின்று தலையில் அந்த கலசத்தை வைத்து மூல மந்திரத்தை கூறி சூரியனுக்கு அர்க்கியம் அளிக்க வேண்டும். அது ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை தரும். சூரிய பூஜையே ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகும். காலையில் தனியாக சூரிய நமஸ்காரமும் அர்க்கிய பிரதானமும் செய்வது விசேஷம்.